தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திமுகவினுடைய தேர்தல் பணிக்குழு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா இள புகழேந்தி அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். நீண்ட கால அரசியல் போராட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு நேற்று வெளியே இருக்கிறது. உண்மையிலே அனைத்து தமிழருடைய மனதிலும் ஒரு மகிழ்ச்சியை பொங்க செய்யக்கூடிய ஒரு தீர்ப்பாக அது அமைந்திருக்கிறது. ஏழு தமிழர் விடுதலை, அதில் ஏற்கனவே பேரழிவாளன் முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட்டார். மீதம் இருந்த ஆறு பேரும் நேற்று விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். உச்சநீதிமன்ற தீர்ப்பு, இந்த தீர்ப்பை எப்படி பார்க்கலாம்? இந்த தீர்ப்பு மக்களாட்சியினுடைய மாண்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தீர்ப்பு. இது ஒரு முதல் தொடக்கம். நியமனத்திற்கெல்லாம் தேர்வு செய்யப்பட்டவர்கள் இணை கிடையாது. தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு நியமனவாதிகள் இணை கிடையாது என்ற அடிப்படையில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, 8 கோடி மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் 6 கோடி வாக்காளர்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, அந்த அரசின் முடிவை நியமனமாக எங்கேயோ உட்காந்துருப்பாங்க, எங்கேயாவது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நீதான் இந்த இதுக்கு போய் கவர்னர் வேலையை பாரு அப்படின்னு அரசியல் தலைவர்களாக இருக்கவங்க யாராவது யாருக்காவது ரெக்கமெண்ட் பண்ணி போடுவாங்க. அவரு வந்து உட்காந்துக்கிட்டு அவரு பார்ப்பாராம். மக்களாட்சி தத்துவத்தின் அடிப்படையில அரசியலமைப்பினுடைய நிலைப்பாட்டை நாம போராடிக்கிட்டே இருந்தோம். திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுதும் சரி, ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுதும் சரி, ஆளுநர்களாக இருப்பவர்கள் எப்படி இருக்கணும்ன்றத மிக தெளிவாக நாம் எடுத்து சொல்லுவோம். நம்முடைய இயக்கமும் பாடுபட்டும் நம்முடைய தலைவர்களும் பாடுபட்டாங்க. இந்த விஷயத்துல மிக தெளிவாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் மிக தெளிவாக தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்ல அழகா சொல்றார். இதனுடைய நியாயங்கள், இதனுடைய மனிதநேய மாண்புகள், இதனுடைய மக்கள் உரிமைக்கான அடிப்படைக்கான தீர்வுகள் வெளிவந்திருக்கின்றன என்பது ஒருபுறம். நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய பார்வையில் மிக தெளிவாக நியமன பதவிகளில் இருக்கும் ஆளுநர்கள் கிடப்பில் போடக்கூடாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் தீர்மானங்களை கிடப்பில் போடக்கூடாது என்பதற்கு உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு ஆதாரமாக அமைந்திருக்கிறது. மக்களாட்சி கோட்பாட்டிற்கு வரலாற்று சிறப்புமிக்க அணிந்துரையாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. நான் வரவேற்கிறேன். ஒரு பெரிய நூலுக்கு அணிந்துரை என்கின்ற மாதிரி வரலாற்று சட்ட புத்தகத்திற்கே இது ஒரு அணிந்துரையிட்டார். இந்த தீர்ப்பை ஏன் சொல்கிறார்கள் என்றால், இதுவரை இருந்த இந்தியாவோ ஒன்றிய அரசாக பாசிச பாஜக என்கின்ற காவி கும்பல் வந்ததற்கு பிறகு இருக்கின்ற நடைமுறைகளும் அதனுடைய அந்த நிலைப்பாட்டுல இந்த தீர்ப்பு தான் ஒரு புதிய ஒளியை பாய்ச்சிருக்கிறது. இப்ப 30 ஆண்டுகள் நல்லா நினைச்சு பார்க்கணும். 30 ஆண்டுகள் அவர்கள் எந்த அளவிற்கு தன்னை கல்வி நிலைகளில் தேர்வு செய்திருக்கிறார்கள், கம்ப்யூட்டர் படிச்சிருக்கிறாங்க, டிப்ளமா கோர்சஸ் படிச்சிருக்காங்க, யூனிவர்சிட்டியிலேயே பிஹெச்டி வாங்கக்கூடிய அளவுக்கு ஆய்வு நூல்கள் படிச்சிருக்காங்க. ஆக கல்வி என்கின்ற அளவிலும் நன்னடத்தை விதிகள் என்ற முறைகளும் அனைவராலும் ஒருத்தர் கூட அதுல மாறுபட்ட கருத்து சொன்னதில்லை அந்த 7 பேருக்குமே. இன்னும் கூட சொல்லணும்னா, நம்ம ரொம்ப இதுல பாராட்டுக்குரியதாக நினைக்கிறது, திருமதி சோனியா காந்தி அவர்கள் தன்னுடைய மகள் பிரியங்கா அவங்களுடைய மகள், இவங்க நேரடியாக வந்து, பிரியங்கா காந்தி அவர்கள் நேரடியாக வந்து சிறைச்சாலையிலேயே நளினி இவங்களெல்லாம் சந்திச்சு பேசினாங்க, சந்திச்சு பேசிட்டு போயிருக்கிறாங்க. அவங்க சோனியா காந்தி அவர்கள் எங்களுக்கு அதை பற்றி எந்த விதமான ஆட்சேபமும் இல்லைன்னு இருக்காங்க. நேரடியாக பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்ற அந்த குடும்பம் தன்னுடைய குடும்பத்தினுடைய அந்த மேன்மையை வெளிப்படுத்தியது. ஒரு பெருந்தன்மையான, தாங்கள்லாம் ரொம்ப உயர்ந்த மனநிலை உடைய குடும்பஸ்தர்கள் என்பதை நியமித்து, அதாவது மிக தெளிவாக இந்த முடிவுகள்ல தெரிய வருது. அது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கு. அதே நேரத்துல இவர்கள் விடுதலை என்று அறிவிப்பு வந்தவுடன் சில பேரு பல்வேறு கருத்துக்கள், மாறுபட்ட கருத்து இருப்பது உலகத்தில் இயற்கைதான், சில பேருக்கு இருக்கலாம், ஆனால் பல பேர் வரவேற்றிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய அளவில் ஒரு இந்தியாவிற்கே, உலக அளவில், உலகத்தின் பார்வையே உண்டு இதுல, உலக அளவில் இந்தியாவிற்கு ஒரு பெரிய மரியாதையை பெருமையை இந்திய சட்டத்துறைக்கு
உருவாக்கி தந்திருக்கிறது என்பதுதான் நம்முடைய அடிப்படை. நம்முடைய முதலமைச்சர் மிக தெளிவாக ஒன்னு ஒன்னு கூட சொல்லும்போது இன்னும் கூட சொல்லியிருக்காங்க பாருங்க, இதுல அதாவது விடுதலை செய்வதற்காக அதாவது தண்டனை பெற்றிருந்தவர்களின் கல்வி தகுதி, சிறையில் இருந்த நேரத்தில் நன்னடத்தை, 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் கேட்டீங்கன்னா இதை குறை சொல்லுவதற்காக. காங்கிரஸ் இயக்கம் என்பது வேறு. அந்த காங்கிரஸ் என்ன பண்ணாங்க, நாங்க சோனியா காந்தி அம்மையாருடைய அந்த மன்னிப்பை கூட நாங்க இப்ப பார்க்க முடியாது, நாங்க வந்து இதை வந்து ஒத்துக்க மாட்டோம் அப்படின்லாம் அவங்க இயக்க ரீதியாக கட்சி ரீதியாக அவங்க கருத்தை சொல்லியிருக்காங்க, அது வேறு. ஆனால் இந்த காவி கும்பல் இருக்குல்ல, இந்த காவி கூட்டம், இந்த காவி கூட்டம் இதுல இப்ப துக்ளக்கு இவங்களா இருக்காங்கல்ல, அது யாரோ ஒரு பேரு கிறுக்கு மூர்த்தியா, இல்ல சாரி குருமூர்த்தியே கிறுக்கு மூர்த்தியே தெரியல, அந்த ஆட்கள்லாம் இந்த தீர்ப்பை அப்படியே ஆகவும் விமர்சனம் பண்ணி பாய்க்கும் போது நாம கேட்கிறோம், பில்கிஸ்பானு கொலை வழக்கிலே எப்படி மன்னிப்பு தந்தது உன் அரசு? இது 30 ஆண்டு காலம் நன்னடத்தை விதிகளோடு தன்னுடைய கல்வி திலைகள் தகுதிகளை உயர்த்தி எல்லோருடைய நன்மதிப்பையும் பெற்றதற்கு பிறகு இந்த ஆர்டர், இந்த தீர்ப்பு. ஆனா முழுமையாக சிறை தண்டனையே முடியல. பில்கிஸ்பான வழக்கையும் ராஜீவ்காந்தி கொலை வழக்கையும் எப்படி ஒற்றுமைப்படுத்துறீங்க? ரெண்டுமே அடிப்படையில் வெவ்வேறான பிரச்சனை, ரெண்டுமே ஒற்றுமைப்படுத்த நீங்க சொல்வது வெவ்வேறு பிரச்சனை. ஆனால் அரசின் பார்வையிலே தண்டிக்கப்பட்டது ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர்கள், அதை பார்க்கணும். சட்டத்துல நீங்க வழக்கினுடைய பொருண்மைகள் வித்தியாசமானது, பொருண்மைகள் அதனுடைய நிலைப்பாடுகள் என்பது வேறுபட்டதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீதிமன்றத்துல விசாரணை முடிஞ்சு தண்டிக்கப்பட்ட அரசு, ஒரு அரசு வந்து மன்னிக்கணும்னா அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. அவங்களுடைய தண்டனை காலம் முடிவடைந்து அதற்கு பிறகு அவர்களுடைய நன்னடத்தையை பார்த்து அவர்களுடைய சிறைச்சாலையிலே அவர்கள் நடந்திருக்கின்றதை குறித்து அதிகாரிகளினுடைய அறிக்கைகளை எல்லாம் பார்த்து அதுக்கு பிறகு ஒரு அரசு முடிவு பண்ணும். அவங்க கேட்கறது சரி 14 வருஷம் முதல்ல டெத் சென்டென்ஸ் கொடுத்தாங்க நளினி இவங்களுக்கு. 2000 நம்முடைய மாண்புமிகு முத்தமிழ் அறிஞர் எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் காலத்துல அந்த தூக்கு என்பதை ஆயுள் தண்டனையாக மாற்றுவதற்கு அன்னைக்கு முடிவெடுத்து ஆயுள் தண்டனை ஆக்கினாங்க. அதுக்கு பிறகு அனைவருக்கும் ஆயுள் தண்டனை வந்தது. ஆயுள் தண்டனை வந்ததற்கு பிறகு அவர்கள் சிறைச்சாலையில இருக்கின்ற பொழுது சட்ட போராட்டங்களை தொடர்ந்து நடத்துறாங்க. பேரறிவாளர்லாம் நடத்திட்டு இருந்தாரு, எல்லாருக்கும் தெரியும், அவங்க தாயாரும் எல்லாரையும் சந்திச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப கூட எந்த இடத்திலும் விதிகளுக்கு எந்தவித மீறலும் இல்லாம பார்த்து கொண்டே இருக்கின்ற போது 30 ஆண்டு கலந்துச்சு. இனிமே என்ன, அவர்களும் எந்த ஒரு சிறு இதுவும் இல்லைன்னும் போது ஒரு அரசு நடவடிக்கை எடுத்து அமைச்சரவையில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்து கவர்னருக்கு கொடுக்கறாங்க. இந்த ஆளுநருக்கு என்ன வேலை, ஆளுநர் தான் RSS ரவியாச்சே, இந்த RSS இந்தியாவையே சனாதனம் காப்பாற்றுதுன்னு சொல்லி உலர்ன RSS ரவி, இந்த ரவி அதை தூக்கி பொட்டியில வைக்கிற, உனக்கு என்ன வேலை, ஏன் இப்படி இருக்கிற, பல முறை கேட்டாச்சு, மேலையும் சொல்லியாச்சு, எதையும் கேட்கல, நான் இப்படிதான் இருப்பேன், நீங்க எப்படி கேட்கறது, ஏய் இது மாதிரிலாம் இருக்கக்கூடாதியா, ஒரு நியமன பதவியில வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு பல தலைவர்கள் சொன்னாங்க, மேலிருந்து கூட கருத்துக்கள் சொல்லப்பட்டது, எதையும் காதுல வாங்கல. அவர் வந்தது RSS BJP இவனுங்களுடைய குரலாக அவர் குரல் இருந்தது. ஆனால் உச்ச நீதிமன்றத்துல இப்ப தீர்ப்புரையில ஜட்ஜஸ் மிக தெளிவாக அதுக்கு சொல்லிட்டாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமைச்சரவை எடுக்கின்ற முடிவுகளுக்கு ஆளுநராக இருப்பவர்கள் கட்டுப்பட்டாக வேண்டும், அதை நீ வைத்து கொண்டே இருந்து வேடிக்கை பார்க்க கூடாது, அதை திருப்பி அனுப்பினா கூட விளக்கம் கேட்கலாம், திருப்பி மறுபடியும் அனுப்பினா உன்னுடைய டியூட்டி என்ன, உன் டியூட்டி மேல அனுப்புறது, கடமையை செய்ய தவறிய இந்த ரவியை அதனால்தான் விரட்டி அடிக்கணும்னு கூட எங்க இயக்கத்தின் சார்பாக இப்ப முயற்சி மனு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆக இந்த தீர்ப்பு என்பது பல வகைகளில் இந்திய துணைக்கண்டத்திற்கு வழிகாட்டுதலாக அமைந்திருக்கிறது, மிக தெளிவாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனா பில்கிஸ்பானு தண்டனை காலமே முடியல, அந்த அம்மா அது வந்து 3 மாச கர்ப்பிணி, அதனுடைய 3 வயசு குழந்தைய காலை பிடிச்சி துணி துவைக்கிற மாதிரி ஒரு RSS காரன் அடிச்சு மண்டை அடிச்சு கொண்டு இருக்கான். நினைக்கும் போதே நமக்கு எல்லாம் யாரா இருந்தாலும் மனுஷனுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கும், ஆனா அந்த மிருகங்களுக்கு அது கஷ்டம் கிடையாது.
அடிச்சு மண்டையை ஒழிச்சிட்டு பாரத் மாதாக்கு ஜெயின் போட்டிருக்கான் அவன். அங்க நின்று அந்த அம்மாவை ஏழு பேரை கொண்டிருக்கானுங்க அந்த குடும்பத்துல. அவனுங்கள தண்டனை காலம் முடியறதுக்குள்ள நன்னடத்தை இதுல வந்து கவர்மெண்ட் விடுதலை செய்தான். வெளியில பாசிச பாஜகவினர் நின்று அவங்களுக்கு மாலை போட்டு வரவேற்கிறானுங்க. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான கேடித்தனமான எண்ணம் கொண்ட இந்த மிருக கும்பல் இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அதை எப்படி இவங்களை வெளிவிடலாம், இது எப்படி இப்படிங்கிறான்னு இவனுங்க குதிக்கிறானுங்க. ஆகவேதான் அவர்களுடைய நடிப்பு நாடகம் என்பதும் மக்கள் மன்றத்துல எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு ஒரு நிலை வந்திருக்குது. அதுக்கு இந்த தீர்ப்பு உதவி. ஒன்றிய பாஜக அரசால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுடைய பொறுப்பற்ற தன்மை ஏழு தமிழோட விடுதலையினுடைய தாமதத்திற்கு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்படின்ற பட்சத்துல பாஜக அரசுக்கு இது ஒரு பின்னடைவா? பாஜக அரசு தொடர்ந்து பின்னடைவுகளில் இருக்கு. மோடி நடிச்சுட்டு இருக்கலாம், மோடியினுடைய நாடகம் வேப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தார், காந்தி கிராமம் போனார், காந்தியை பத்தி தூக்கிக்கிட்டார், காதி காதி இப்படி இருக்கு, காதி கிராமம், காதி துணிகளினுடைய இது அது இதுன்னு பேசினார். இந்த பேச்செல்லாம் வச்சுக்காத, செயல் என்ன அததான் தமிழன் பாக்குறான், அததான் இந்த தமிழ்நாட்டுல பாக்குறோம், அததான் இனிமேல் உலகம் இந்தியா துணைக்கண்டம் பார்க்க போது அதற்கான வேலையை நம்ம செய்வோம். நான் எதை சொல்ல வர தெரியுங்களா, 75வது ஆண்டு விடுதலை நாள்ல எல்லாரும் கொடியேத்துங்கன்னு கீழ்ச்சாருல, எல்லாரும் கொடியேத்துங்க, எல்லாரும் வந்து ஒரு ஒரு வீட்லையும் கொடியேத்துங்கன்னாரு. அந்த ஆளுக்கு என்ன ஆசையோ நமக்கு தெரியாது. கொடியேத்தி மறுநாள் கீழே போட்டு அது மேல கார் ஓடிச்சு நடந்தெல்லாம் போய் துணைக்கண்டத்துல அரசியல் கொடுத்த அந்த மரியாதையை கூட கேவலப்படுத்துறது ஒரு பக்கம், நான் அதுகிட்ட போகல. ஆனால் அப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க தெரியுங்களா மோடி அரசு, என்ன ஆர்டர் தெரியுமா, காதியில்தான் தேச கொடி நாட்டு கொடி தேசிய கொடி தயாரிக்கப்பட வேண்டும் ஒரு விதி இருக்கு ரூல். அதை எடுத்துட்டாங்களே, அதை நீக்கிட்டாங்களே, லட்சக்கணக்கான பேர் அந்த கொடிகளை இருந்து அந்த துணியில இருக்கக்கூடிய நெசவாளர்களுடைய குடும்பத்தெல்லாம் மண்ணை போட்டுட்டு அதானி அத்வானி இந்த கும்பல் இருக்குல்ல பாலிஸ்டர் மாதிரி இருக்கிறதெல்லாம் கொடியை அடிச்சு கொடுத்தானுங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாங்க. ஆக இவர்கள் எதை செய்தாலும் அதன் உள்ளே ஒரு சதி இருக்கிறது. அந்த சதி திட்டத்தின் உள்ள போனீங்கன்னா மிக தெளிவாக நமக்கு தெரியும். பாருங்க, காதியை பத்தி இங்க பேசுறாரு, அங்க காதி துணியில தைக்கணுன்றத வந்து அந்த ஆர்டரை வந்து நீக்கிட்டாரு, அதனால அவருடைய ஃப்ரெண்டுங்க கோடீஸ்வரர்கள் இன்னும் கோடீஸ்வரானாங்க. இந்த மாதிரி இருக்கின்ற பாசிச பாஜகவிற்கு மிக தெளிவான பின்னடைவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பையும் இந்த தீர்ப்பின் மூலமாகவும் பின்னடைவுதான். அவர்களுடைய செயல்கள் ஒன்றும் இனி ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்காது. அது இப்ப எதிர்கட்சியினுடைய மாநிலங்கள் ஆண்டு கொண்டிருக்கிற மாநிலங்கள்ல இருக்க ஆளுநர்கள் செய்யற வேலை, அதனுடைய விளைவு எல்லாமே பிஜேபிக்கு பெருத்த அடியை கொடுக்கும். தொடர்ச்சியாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை சட்டத்துக்கு விரோதமாக செயல்படுகிறார் என்று மக்கள் அவர்களை எதிர்க்கும் போக்கும் அரசியல் கட்சி, தமிழக அரசியல் கட்சி, தமிழக மக்கள் ஆளுநரை எதிர்க்கும் போக்கு வந்து இங்கு நிலவு கொண்டிருக்கிறது. பாஜகவுடைய அரசிலும் தமிழ்நாட்டில் செல்லுபடியாகாத மாதிரியான ஒரு போக்கு நிலவு கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் பிரதமர் மோடி வருகையும் ஏழு தமிழர்களுடைய விடுதலையும் ஒரே நாளில் நிகழ்கிறது, இது ரெண்டுத்துக்குமான தொடர்பு இருக்கிறதா? பாஜக இதன் மூலமாக தன்னுடைய அரசியலை எதுவும் நிலைநாட்ட தமிழ்நாட்டில் முயற்சிக்கிறதா, எப்படி பாக்குறீங்க? பாஜகவிற்கு இதில் எந்த விதமான சம்பந்தமும் தொடர்பும் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் அவர்கள் இதற்கு முன்பாக ஒரே ஒரு நாள் கூட, ஒரு நாள் இல்ல ஒரு நிமிடம் கூட இந்த பிரச்சனையை குறித்து கருத்துக்கள்லாம் அவங்க எதிர்கருத்து சொல்லியிருக்காங்களே தவிர ஆதரவு கருத்தாக அவர்களுடைய விடுதலைக்கு ஆதரவு நிலையை அவர் எடுத்ததே கிடையாது. அப்படி ஏதாவது அவங்க சொல்லிகளை செஞ்சிருந்தா ஓஹோ இது வர நேரத்தில் அதுன்னு, அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கு இந்த தீர்ப்பு வந்ததன் காரணமாக மோடியினுடைய வருகையினால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அந்த விளம்பரங்கள் மிக பெரிய செய்திகள் கூட இன்னைக்கு கொஞ்சம் செகண்டா போயிடுச்சு. அதான் உண்மை. பிரைமரியாக வந்து இந்த விடுதலை செய்திகளை இன்னைக்கு எல்லா இடத்துலயும் எல்லா ஊடகங்களையும் பார்க்கலாம். அதுக்கு எத்தனை பேர் அவனுங்க கரிச்சு கொட்ட போறாங்க நமக்கு தெரியாது. ஆனால் அந்த மோடியினுடைய வருகையின் காரணமாக அவங்க பிளான் பண்ணி வராங்க. நாடாளுமன்ற தேர்தல்களுக்குள்ள தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ன்றதுக்காக தான் அவங்க எல்லாம் இங்க வந்து போய்கிட்டு இருக்காங்களே தவிர அவர்களுக்கு வேறு நோக்கங்கள் எதுவும் இல்லை. அதே மேடையில வச்சுக்கிட்டு கண்ணியத்தோடு நாகரிகத்தோடு
ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு முதலமைச்சர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை, அந்த புரோட்டோகால், அந்த டெகோரம் மெயின்டெனிங், அதெல்லாம் அழகா பண்ணியிருக்காரு முதலமைச்சர். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அதே நேரத்தில் முதல்வர், நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், இந்த தமிழ்நாட்டுல எப்படி நாங்க நடந்துகிட்டு இருக்கோன்றத உனக்கு சொல்றோம் அப்படின்றதையும் எடுத்து மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். மொழி பிரச்சனையை பற்றியும் எடுத்து மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆக எல்லா வகையிலேயும் மோடியினுடைய காதுக்கு பார்வைக்கு நம்முடைய கொள்கை பிரகடனமாக முதல்வர் எடுத்து வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் மக்கள் சம்பந்தப்பட்டதுதான். இவ்வளவு திறமாக இவ்வளவு சிறப்பாக செய்கின்றத மோடியால பண்ண மோடியாலையும் பண்ண முடியல, அவங்க கூட வச்சிருக்கிற கேடிகளாலும் ஒன்றும் பண்ண முடியல. சும்மா வெட்டித்தனமா ஏதாவது வேட்டி கொடுக்கறது போறதுன்னு சொல்லிட்டு பாங்களே தவிர, முதல்வரை போல ஆத்தென்டிக்கேட்டடா நிர்வாக ரீதியாக மேடையிலேயே உட்கார வச்சுக்கிட்டு நம்ம பிரச்சனை கல்விய ஸ்டேட்டுக்கு கொண்டு வாயா, அது ஒண்ணு போதுங்க. அங்கதான் நிக்கிறார், அதான் திராவிட மாடல். எங்களுக்கு எல்லாம் பிடிச்சதுல நம்ம நாட்டு மக்கள் வரவேற்கும் திராவிட மாடல். எல்லா ரைட்டு, நாங்க மரியாதை கொடுத்து எல்லாம் குறைச்சு சொல்லிட்டாரு. எதை எப்ப என்ன செய்யணும் நீங்க அதை கொண்டு வாங்க. இந்த கல்வி என்பது கன்கரன் லிஸ்ட்ல இருக்கிறது ஸ்டேட்டுக்கு கொண்டு வாங்க, மாநில பிரிவில் இருக்கணும், அதற்கான முடிவை செய்யுங்க, முயற்சி செய்யுங்க என்ற கருத்தை அங்க வச்சிருக்காரு. மோடி உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு, அடியே அப்பா இவரு இருக்கும்போது நமக்கு என்னடான்ற மாதிரி முடிச்சுன்னா இருந்தாலும் போயிட்டாரு. எதுக்கு சொல்ல வரோம்னா, அந்த வருகையும் நம் நாட்டு மக்களுக்காக பயன்படுத்தி இருக்கிறார். அந்த வருகையிலையும் மோடி பொய் பேசி, நான் சொன்ன இந்த காதி விஷயத்துல சும்மா நாடகம் ஆடிட்டு போயிருக்கிறார். ஆகவே மக்களுக்கு தெரியும், தெரிய வைப்போம். உங்களை போன்ற ஊடகங்கள் இதற்கு பயன்படுகின்றன, அதுக்காகவே தேங்க்ஸ் சொல்றேன். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஒரே நேரத்தில் மாநில உரிமையும் மனித உரிமையும் பறைச்சாற்றுவதாக பார்க்கலாமா? கண்டிப்பா. மாநில உரிமைகள் ஏற்கனவே இந்த ஒரு கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படி என்பது ஒன்றும் சாதாரணமாக உருவாக்கப்பட்டது. சென்ட்ரல்ல பார்த்தீங்கன்னா பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ் உடைய இது என்ன தெரியுங்களா, ஆர்எஸ்எஸ் இந்த போல்வாக்கர் சாவக்கர் இந்த மாதிரி ஆட்கள், அவங்களுடைய திட்ட கூறுகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மிக தெளிவாக சொன்ன மாநிலங்களே இருக்கக்கூடாதான். இவனுக்கு ரெண்டு மூணு தடவை வந்து இன்னும் அதிகாரம் வந்துட்டா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண, மாநிலங்களே இருக்கக்கூடாதான், மாநில கட்சிகள் இருக்கக்கூடாதான், ஸ்ட்ரெயிட்டா அதிபராட்சி, பிரைம் மினிஸ்டர் கிடையாது, இப்படி எல்லாம் அவனுங்க வந்து அவர்களுடைய அரசியலமைப்பு சட்டம் மாதிரி ஒன்று வச்சிருக்கிறானுங்க. அந்த மாதிரி சட்டங்களை வைத்து கொண்டிருக்கிற அந்த கூட்டம், அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கூட்டம், இப்ப இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கிற மாதிரி தான் நீ மூவ் பண்ணி ஆக வேண்டும், வேற வழி கிடையாதுன்ற போதுதான் தேவையே இல்லாம ஒன்று செஞ்சா ஒரு அரசு ஒரு முடிவு பண்ணுதுன்னு எந்த காலத்திலயும் தெரியும். அரசியல் ரீதியா நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம்ன்றது வேறு, ஆனால் எந்த அரசாக இருந்தாலும் ஒண்ணு செஞ்சா அதுக்கு ஒரு நோக்கம், கண்டென்ட், இன்டென்ஷன் என்ன சொல்லு. இப்ப நீ செஞ்சிருக்க, இதுக்கு என்ன நோக்கம், அந்த நோக்கம் நாட்டின் வளர்ச்சிக்கு இருக்கணும், மக்களின் நலத்துக்கு இருக்கணும், ஒண்ணு வெல்ஃபேர்ல இருக்கணும், ஒண்ணு கண்ட்ரினுடைய டெவலப்மெண்ட்ல இருக்கணும். அந்த நோக்கங்களை பார்த்தா இந்த பிஜேபி கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு சட்ட திருத்தத்திலும் எந்த நோக்கத்தையும் சொல்ல மாட்டாங்க, அப்படியே ரகசியமா வச்சுக்குவாங்க. திடீர்னு 10% முன்னேறிய வகுப்பா இருக்கு. என்ன 10%? சோசியலி அண்ட் எஜுகேஷ்னலி, சோசியலி அண்ட் எஜுகேஷ்னலின்றதுதான் கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்டத்துல கொடுக்கறது. ஆனா இவனுங்க சோசியலி எஜுகேஷ்னலோட எக்கனாமிக்கலின்றான். அதை ஏற்கனவே இந்திரா சகனி வழக்குல இருந்து அதுக்கு முந்தியிருந்த வழக்குகள் எல்லாம் பல முறை போகும்பொழுது உச்ச நீதிமன்றத்துல நோன்ட்டாங்க, அது எக்கனாமிக்கலி வந்து ரிசர்வேஷன் பாலிசியில கிடையாதுன்னு சொல்லியாச்சு. ஆனா இவர்கள் திரும்ப திரும்ப எக்கானமி, அது என்ன ஏழைகளுக்கு ஒண்ணு தெரியுங்களா, உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஏழை இருக்க மாட்டாங்க. நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் கண்டுபிடிச்சிருக்கிற ஏழைகள் இருக்காங்களா, அடியே அப்பா என்னடா ஏழைன்னு பார்த்தா 800,000 ரூபாய் வருடத்திற்கு வருவாய், அதோட கணக்கு என்ன தெரியுமா வருது, மாதத்துக்கு 66,000 ரூபாய். 66,000 ரூபாய் பொருள் இட்டுபவர்கள் ஏழை, முன்னேறிய வகுப்புல ஏழை. இப்படி ஒரு ஏழையை உருவாக்கிக்கிட்டு எதுல வந்து விளையாடுறான் இன்னைக்கு? அதை நீங்க விமர்சனம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிற நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. எதுக்கு சொல்றீங்களா, அவர்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா, ரெண்டு பேர் பேசிக்கணும், ஏங்க ஏழை செய்யக்கூடாத, இதுதான் செய்யணுமா, ஏழைகள் எல்லாம் சின்னவங்களுக்கு பிடிக்காதா, இப்படி பேச வைப்பான்.
இப்படி நம்முடைய மக்களிலேயே பல பேர் விபரம் புரியாம வானதி போன்றவர்கள்லாம் அவங்களெல்லாம் பேச வைப்போம், பேச வச்சுட்டு ஆஹா ஏழைக்கு வர்றதை கெடுக்கிறீங்க, ஏழைக்கு வரக்கூடாதா? அதனுடைய பேஸ் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரிசர்வேஷன் பாலிசியினுடைய அடிப்படையை தகர்ப்பது, அதை அடிப்படையை கொஞ்சம் கொஞ்சமா தகர்த்துக்கிட்டே வருது. நாளைக்கு ஃபுல் பவர்ல வந்தோம்னா இன்னொன்னு உணர்ந்து உள்ள விடுவோம். அதுக்குள்ள ரெண்டு பேரும் சொல்றாங்க ஆர்எஸ்எஸ் காரன், எதுக்குங்க இடஒதுக்கீடு? ரொம்ப நாளா இருக்கு, திறமைசாலிகள் இல்லாம போறாங்க, திறமைசாலிகள் இல்லாம போறாங்க. இதை மட்டும் நான் இங்க பதிவு செய்ய விரும்புற நண்பர்களே, சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான் படிச்சிருந்தா தான் எம்பிபிஎஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். எங்க சென்னை ராஜதானியில வச்சிருந்தாங்க இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டத்தினுடைய முன்னோடிகள் தான் சென்னை ராஜதானி. அப்ப என்ன அர்த்தம், நம்ம ஐயா கேட்டார் தந்தை பெரியார். அப்ப ஐயா கேட்கும் போது அது என்ன, மெடிக்கல் மருத்துவ கல்விக்கும் சமஸ்கிருதத்துக்கு என்ன சம்பந்தம்? நீ எல்லாம் உள்ள உட்காந்து கோட்டு போட்டுக்கிட்டு இருப்ப, வெள்ளை கோட்டு, என் ஆளு வெளியே உட்காந்து சீட்டு எழுதி கொடுத்துக்கிட்டு இருப்பானா? களத்து மேட்லையும் இதுலயும் கிடக்குறாங்க, படிக்க வைக்கணும் அப்படின்னாரு. அப்ப ஒண்ணு அழகா சொன்னாங்க, இன்னைக்கு பேசலாம் பாருங்க, இந்த கூட்டத்துல ஒருத்தன் தான் அன்னைக்கு என்ன சொன்னான் தெரியுமா, டாக்டருக்கு படிக்கணும்னா அதுக்கு ஒரு தனி அறிவு தேவை, அந்த அறிவு எல்லாம் உங்களுக்கு எல்லாம் இப்ப கிடையாது, அதனாலதான் நாங்க அதை வச்சோம்னா. உடனே ஐயா சொன்னாரு, படிக்க வச்சு பாரு எங்க பசங்களை, பொண்ணுங்களையும் பையனுங்களையும், அப்புறம் தெய்வம் இவனுடைய அறிவு என்னன்னு தந்தை பெரியார் சொன்னாரு. நீதி கட்சி ஆட்சியில உத்தரவு போட்டு தடுத்து தூக்கி போட்டுட்டோம், அன்னைக்கு தூக்கி எரிஞ்சோம். இன்னைக்கு உலக அளவுல தந்தை பெரியாரின் கருத்து வெற்றி பெற்ற அளவுக்கு எல்லா இடத்துலயும் நம்ம ஆளுங்க டாக்டருக்கு படிச்சுட்டு எங்கெங்கயோ இருக்காங்க, உலகம் முழுவதும் பெரிய பெரிய ஆய்வாளர்களாக ரிசர்ச் ஆபீசர்ஸா இருக்காங்க, மருத்துவர்களா இருக்காங்க. அப்ப திறமைக்கும் இப்படிப்பட்ட இந்த பேச்சுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒருவர் இறங்கி அதில் ஈடுபட்டால் அந்த திறமை வெளியில தெரியும், பிறப்பால் வருவதில்லை இருப்பா திறமை, உழைப்பாலும் முயற்சியாலும் செயலாலும் வரக்கூடியதுப்பான்னு நிரூபிச்சிட்டோம். ஆகவேதான் சொல்றோம், இடஒதுக்கீடில் இவர்கள் சொல்லி கொண்டிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது, இந்த தீர்ப்பு ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று, சமூக சீரழிவுக்கு வழிவகுக்கும். அதுதான் இதுல பதிவு செய்ய வேண்டும். தேசிய கட்சின் என்று சொல்லப்படக்கூடிய காங்கிரஸோ பாஜகவோ பல்வேறு திட்டங்களையும் பல்வேறு விஷயங்கள் விவகாரங்களையும் வந்து எதிர் திசையில் இருக்கிறாங்க. ஆனா அந்த ஏழு தமிழர் விடுதலை அப்படிங்கிற விஷயத்திலையும் இப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரி இடபிள்யூசின்ற விஷயத்திலும் ஒரே நேர்கோட்டையில் இணைவதா பார்க்க முடியுது, இதுக்கான காரணங்களை பற்றி? இதற்கான காரணம் என்பது ஒண்ணும் இல்லை, அதாவது இவர்கள் பாசிச பாஜக என்பது வேறு, தேசிய காங்கிரஸ் என்பது வேறு. காங்கிரசினுடைய பார்வை என்கின்ற பொழுது அவருடைய தலைவருடைய வழக்கு சம்பந்தப்பட்டது என்பதால் அது சம்பந்தப்பட்டவர்கள் அது குறித்தான கருத்துக்களை அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவங்க கருத்து. அதே நேரத்துல இவனுங்களுக்கு அதெல்லாம் காவிகளுக்கு அதெல்லாம் கிடையாது. காந்தியை சூட்ட துப்பாக்கி இன்னும் தூங்கல தெரியல அப்படின்னு சொல்றவனுங்க ஒரு பக்கம், இவனுங்களை வந்து நீங்க எதிலையுமே சேர்த்துக்க கூடாது, ஏன்னா அது ஒரு வன்முறை உலகார கூட்டம். அது நான் சொன்ன மாதிரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி, கோத்தரா ரயில் விபத்துலாம் நினைச்சு பார்க்க முடியாது. மாலைக்கான் குண்டு வெடிப்பை செய்து A1 அக்யூஸ்டாக இருக்கிற பத்யா சிங் வந்து இன்னைக்கு MP பாஜகவுல, A1 அக்யூஸ் நம்பர் 1 அது. அந்த சாமியாரணி இப்ப MP, கோர்ட் சேவை ஒரேடியா நீங்க எல்லாம் பேசக்கூடாதுங்க தப்பா என்று பார்லிமெண்ட்ல பதிவு பண்ண அந்த MP. ஆக இப்படிப்பட்ட நபர்கள் இருக்கக்கூடிய பாஜகவை காங்கிரஸோடு ஒப்பிடாது. காங்கிரசினுடைய பார்வையில் இந்த பிரச்சனையில் அவர்கள் எங்களுடைய கட்சி, எங்களுடைய தலைவர், எங்களுடைய உணர்வுகள்னு அவங்க வந்து வெளிப்படுத்துறாங்க தவிர இது ரெண்டுத்தையும் ஒன்றுபடுத்துவதற்கான காரணங்கள் எதுவும் கிடையாது. இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ஏழு தமிழர் விடுதலை பிரச்சனைக்கும் இடபிள்யூசி பிரச்சனைக்கும் பிறகு தேர்தல் கூட்டணியில காங்கிரசுக்கும் திமுகவான உறவு எப்படி இருக்கும்? நான் மறுபடியும் சொல்ல விரும்புறேன், அனைவருடைய பார்வையும் இந்த கேள்வி வரத்தான் செய்யும். ஒன்று தெளிவா புரிஞ்சுக்கணும், அரசு அரசியல், அரசு கூட்டணி அரசியல் கூட்டணி, இதை நம்ம டிஃபரன் பண்ணி பார்த்துக்க தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும். காரணம், தேர்தல் காலத்தில் ஒட்டுமொத்தமாக அனைவருக்கும் மக்களுக்கு புறம்பாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களை, ஒரு பெரிய நமக்கு மாறுபட்ட நிலையில் இருக்கிறவங்களை எதிர்த்து அவர்களை வீழ்த்த வேண்டும் என்கின்ற பொழுது அதே நோக்கம் அதே கருத்தை கொள்கையாக கொண்டவர்கள் ஒன்று சேர்வது, அது அரசு தேர்தல் கால கொள்கை கூட்டணி. அந்த கொள்கை அதான் முதல்ல அதை எடுக்கணும், அப்புறம் பேசுவோம். ஆக எடுப்பதற்கு வருவது தேர்தல் கூட்டணி.
அதே நேரத்தில் அரசியல் ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு அடிப்படை இருக்கு. நாம திராவிட இயக்கம், நம்முடைய திராவிட இயக்கம் என்பது அடிப்படையிலிருந்து சமூக நீதி, அதுதான் திராவிட மாடல். அனைவருக்கும் அனைத்தும், எதையும் சிதைக்க மாட்டோம், எல்லோரையும் இணைத்து வைப்போம் என்று நம்முடைய முதலமைச்சர் மிக தெளிவாக சொல்கிற திராவிட இயக்கம். அதே நேரத்தில் காங்கிரஸ் என்பது இந்திய துணைக்கண்டம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரீதியான அவங்களுக்குன்னு கொள்கை வடிவங்கள் வித்தியாசங்கள் இருக்கு. ஆக அரசியல் கூட்டணி என்பதும் ஒரு தேர்தல் கூட்டணி என்பதும் நாம் டிஃபர் பண்ணி பார்த்தோம்னா இந்த கேள்விக்கே விளக்கம் கிடைச்சிடும். ஆக தேர்தல் நேரத்தில் பாசிச பாஜகவை விரட்டி அடிப்பதற்கு ஒன்றுபடுகிற இந்த சக்தி எந்த காரணத்தாலும் பிளவுபடுவதற்கு வாய்ப்பு இல்லை. என்னுடைய இறுதி கேள்வியாக, நடந்திருக்க இந்த ஏழு தமிழர் விடுதலைக்கு காலதாமதமாக சட்டத்தை மீறி செயல்பட்டார் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்க ஆளுநரானவர் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று தனது பதவியை விட்டு விலகுவாரா? நீங்க ஆரோக்கியமான நிலையிலேயே எல்லாரையும் பார்க்க முடியாது. எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்க, எல்லாரும் நியாயத்தை கேட்பாரல. அநியாயத்தையே நியாயமாக சொல்லக்கூடிய RSS ரவி இருட்டுல போய் உட்கார்ந்துக்கிட்டு இதுதாண்டா எனக்கு வெளிச்சம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளு, தவறுகளையே நியாயங்களாக கற்பித்து கொண்டு வெளியில பேசி நடமாடி கொண்டிருக்கிற ஒரு நபர், அவங்க கிட்ட வந்து இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த தனத்தையோ செயல்பாட்டையோ இந்நேரம் உண்மையிலேயே நேற்று வந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஒரு தன்மானமும் சுயமரியாதையும் உள்ள ஒரு நபராக இருந்திருந்தா தானே ராஜினாமா பண்ணி போயிருக்கணும், நேரம் போயிருக்கணும், எனக்கு வேணாங்க நான் சாரி அப்படின்ட்டு போயிருந்தா அது வேற, இது வேற. இது இதுக்கு ஏதாவது பதில் சொல்ல முடியுமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால இவர்கள்ட்ட அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இவர்கிட்ட இல்லை, RSS ரவிகிட்ட சொல்லல, அந்த கும்பலே ஏன்னா பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க நாக்பூர் அந்த இவங்க RSS. அவங்களுக்கு வந்து தப்பு என்பதை சரின்னு சொல்லி கொடுப்பாங்க. நீங்க ஒரு உத்தரவு போட்டா அதை உடனே செய்யணும். இத்தனை பேர் அங்க இருக்காங்க, அவங்கள எல்லாம் க்ளோஸ் பண்ணா க்ளோஸ் பண்ணிட்டு வந்து நிற்பாங்க, உடனே பாரத் மாதாக்கின்னு வாங்க. அந்த குரூப்பே வேணாம், அதை பற்றி பேசுவதற்கு வழி இல்லை. நியாயபூர்வத்தை எதிர்பார்க்க கூடாது. பல்வேறு கேள்விகளுக்கு ஏழு தமிழர் விடுதலை தொடர்ந்து தமிழக ஆளுநர் மீதான எதிர்ப்பு அரசியல் உருவாக்கிறது தொடர்ந்து பல்வேறு விஷயங்களுக்கு உங்களுடைய விளக்கமான விரிவான பதில்களுக்கு தமிழ்குரலின் மிக்க நன்றி. வணக்கம், நன்றி.